ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபயர்போல்ட்டோட சூப்பர் நோவா அந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம ஜென்ரலாக எந்த மாதிரி ப்ராடக்ட்டை கவர் பண்ணுவோம்னா, யூடியூப்பில் யாருமே போடாத ப்ராடக்ட் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இதுன்னு சொல்லணும். இது வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட காப்பியா இல்லை க்ளோனான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கிடையாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த மாதிரி தான் இருக்குது. டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா க்ளோன்லாம் கிடையாது, காப்பியும் கிடையாது. ஏன்னா ஆப்பிள் வாட்சோட திக்னஸ் வேறு, வெயிட் வேறு, டிஸ்பிளே சைஸ் வேறு, டிசைனே வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு 70% காப்பி அடிச்சிருப்பாங்க, 30% டீலில் விட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் தான் ஃபஸ்ட் அன்பாக்சிங் நினைக்கிறேன். ஸோ வேறு யாருனா போட்டிருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 3500 நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 3500 இது ஒர்த்தபுளா அப்படின்றது தான் இந்த வீடியோ. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் அன்பாக்சிங் அண்ட் இம்ப்ரெஷன். ஸோ அன்பாக்சிங் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபயர்போல்ட்லேயே. ஸோ சூப்பர் நோவா நேற்று லான்ச் பண்ணது தான், 3500 பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட சேல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வீடியோ போஸ்ட் ஆகிற அன்னைக்கு 4000 விற்கிறாங்க. ஸோ 4000 நம்ம கால்குலேட் பண்ணிப்போமே, 4000 இது ஒர்த்தா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூசேஜுக்கும், இன்னொன்று கிவ்அவேக்கும் தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிவ்அவேனா எப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிவ்அவே கொடுத்துட்றேன். ஆனால் வந்து என்னோடய வீடியோ, அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் 10K வியூஸும் ஒரு 1K லைக்ஸும் போகணும். ஸோ போச்சுன்னா கண்டிப்பாக நான் கிவ்அவே பண்ணுறேன், இல்லைனா இந்த கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாது, அடுத்த வீடியோவுக்கு போஸ்ட்மெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அன்பாக்ஸ் பண்ணி தானே ஓப்பன் டெலிவரி தானே பண்ணுறாங்க, ஓப்பன் டெலிவரி பண்ணி தானே கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு வாட்சுமே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்னு தான் சொன்னேன். நான் கூட 3500 கொஞ்சம் முன்ன தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபயர்போல்டில் ஆல்ரெடி நானே நம்ம சேனல் ஒரு வாட்ச் போட்டிருந்தல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் மெட்டலில் தான் இருக்குது. இது ஒரு 1.7 இன்சஸ் டிஸ்பிளே இருக்க சூப்பர் ஆம்லைட் இருக்க வாட்ச். இது இந்த மாதிரி வாட்ச் அல்ட்ராவோட க்ளோன், இது க்ளோனு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக அந்த வாட்சும் கிடையாது. பட் இந்த மாதிரி டைப்பில் எனக்கு தெரிஞ்சு ஆம்லெட் டிஸ்பிளே இந்த வாட்சில் மட்டும்தான் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்களோடதே வந்து பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர்னு ஒரு மாடல் இருக்குது, அது ஐபிஎஸ் எல்சிடி இல்லைனா பர்பிள். ஸோ நீங்கள் அல்ட்ரா மாதிரியே அச்சு பிசுறாமல் ஒரு வாட்ச் வாங்கினோன்னா பர்பிளோட காஸ்மிக் எங்கேஜ் இந்த வாட்ச் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது, நான் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி அதை தான் ட்ரை பண்ணேன். சரி ரெண்டு வாட்சும் ஒன்றா வந்துச்சுன்னா கூட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டுடலான்ட்டு, பட் இன்னி வரைக்கும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 4000-5000 அந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டே இருக்குது. பட் இது ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே, இது ஒரு 500 ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிற டிஸ்பிளே. சன்லைட்லலாம் பார்த்தா பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் சன்லைட்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை. இந்த 500 வந்து அவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சாம்சங் வாட்ச் ஈக்குவலாக இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அமேஸ்பிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனாலும் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், வாட்சு, அதுக்கப்புறம் போகோ பின் இருக்குது இதில். ஸோ சார்ஜர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட ஒரு 4 கார்டு கொடுத்துருக்காங்க உள்ளே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட்டோட வாரண்டி கார்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட யார் யார் வந்து பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்கன்ட்டு போட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி. இந்த வாரண்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஸோ அது மறக்காமல் நம்ம பண்ணிடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் ஆடியோ, ஸோ இவங்களோட இது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பாட்டிஃபை. அண்ட் தென் இவங்களோட அந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போல்ட் ப்ளே ஆப், இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கலாம், ரெடீமும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மூவி பஃப், அதாவது புக் மை ஷோ, சாரி புக் மை ஷோவோட ஒரு இது கொடுத்துருக்காங்க, வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது நான் என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கல, பட் இந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கார்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கானாவோட சப்ஸ்கிரிப்ஷன் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மந்த்ஸ் கானா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லா வாட்சிலையும் மோஸ்ட் ஆஃப் வரதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து
அது கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. மற்றவங்கள மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துட்டு காலத்தை ஓட்டாமல் இது கொடுத்தாங்களே, அது வரைக்கும் நல்ல சந்தோஷம் நினைக்கிறேன். அவ்வளோதான், வாட்சில் என்ன இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, வேறு எதுவும் நம்ம வாட்சில் எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ வாட்சை தள்ளி, அதாவது பாக்ஸ் கண்டென்ட்டை தள்ளி வச்சுட்டு நம்ம வாட்சை பார்த்தோம்னா 3500 ரூபாய்க்கு பில்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் வந்து ரெண்டு கலர் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் ஒன்று வாங்கினேன், அண்ட் தென் ப்ளூ கலர் வாங்கினேன். எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ஸ்டாப் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுதே தவிர, அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் தான் இருக்குது. கோல்டுலேயும் ப்ளூலேயும் மட்டும்தான் அந்த ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஆப்பிள் வாட்செல்லாம் ரெட் கலர் வாங்கினீங்கன்னா ரெட்டாகவே இருக்கும் ஃபுல்லாக, கோல்டு வாங்கினீங்கன்னா கோல்டு கலர் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் ட்ரை, ஒன்று வாங்கினா ப்ளூ வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கோல்டு வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து மஸ்ட் ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது பார்க்கும்போது. அண்ட் தென் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு காட்டுற பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தருது. அதுவும் அந்த ரொட்டேட்டபிள் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து யூஸ் ஆகும் இதில். ஸோ நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வந்து கொண்டு வரும். இதுலேயும் சேம் பாக்ஸ் கண்டென்ட் தான், இதில் என்ன புதுசாக இருக்க போகுது, ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே கண்டென்ட் தான். ஒரே ஒரு குறை, எப்போவுமே சீல் பிரித்து ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் இந்த டைமில் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் கொடுக்குறதுனால அவங்களே சீல்லாம் பிரிச்சிடுறாங்க. சேம் கண்டென்ட், ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஒரே வாட்ச் தானே, சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ பில் குவாலிட்டி ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3500 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான வாட்ச் மாதிரி தான் பில் குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது தெரியுது. சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் SPO2 சென்சார் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சென்சார் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே தான் இருக்குது. இன்னொன்று ஃபயர்போல்ட், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த நாய்ஸு, ஃபயர்போல்ட்டு, பேபிள், இவங்க தான் ஞாபகம் வராங்க. சாம்சங், ஆப்பிள் இதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கவங்க அதை வாங்கிக்கிறாங்க. பட் ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஆப்பிள் வாட்சோட லுக் வேணும், அந்த பில் குவாலிட்டி நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் எல்லாமே மெட்டல் கொடுத்துருக்காங்க. பிளாக் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். உங்களுக்கு இது சொன்ன மாதிரி ஆப்பிள் வாட்சோட க்ளோன் மாதிரிலாம் இல்லை. பிரைட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரும் கிடையாது, இதில் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் இந்த மெனு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த க்ரௌன் பார்த்தாலே தெரியும், அந்த க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியல அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். சும்மா நானும் பேருக்கு கொடுக்குறேன்னு கொடுக்காமல் அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்களே. அதே மாதிரி இந்த வாட்சோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 123 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது இந்த வாட்சில். ஸோ 123 ஸ்போர்ட்ஸ் மோட் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க எனக்கு தெரிலப்பா. பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சைக்கிளிங் போவோம், இல்லை வாக்கிங் போவோம், இல்லை ரன்னிங் போவோம், இல்லைனா ட்ரெட்மில்ல ஓடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மோடை கொடுத்து வச்சுக்கிறான்னு தான் சொல்லணும். நீங்கள் நீங்கள் விளையாடுற ஒரு ஒரு கேமுக்கும் மோட் இருக்குது. டான்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோடாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் அடுத்து சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாமே கூட பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் சேர்க்கப்படும். ஸோ அவங்கவுங்க இதுவுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று ஒன்று சொல்லணும்ல. இப்போ ஃபோன்லலாம் மெகா பிக்சல் கவுண்ட் எப்படி அதிகமாகுதோ, இப்போ அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சிலலாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து அதிகமாகுதுன்னு தான் சொல்லணும். கையில் கட்டினா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டுற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு குறை, இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து என்னோடய கைக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரியே தோணுது. பட் சின்ன கை இருக்கவங்களுக்குலாம் இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் இது ஒரு 40 mm அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். 40 mm இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்சு. 44 mm கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது 1.9, இப்போ இந்த கிளாடியேட்டரு இந்த பேபிள்லாம் பார்த்திங்கன்னா 1.9 inches வரும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்பொழுது இது ஓகே தான். பட் இதில் இன்னொன்று ஒரு என்னென்னா, ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க 2048 சொல்லிட்டு. இது என்ன கேம்லாம் தெரில, பட் வாட்சில் எத்தனை பேர் கேம் ஆட போகிறான்னு தெரில. இன்னொன்று, இப்போ ட்ரெண்டு வந்து வாட்சில் கேம் வேறு கொடுக்குறாங்க, அது எது கொடுக்குறாங்கன்னு தான் தெரில. பட் எத்தனை பேர் வாட்சில் கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு தெரிலப்பா. சரி ஓகே, இந்த வாட்சை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாவே தான் இருக்குது, எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி ப்ளூடூத் காலிங்கும் இதில் அவைலபிள் தான். அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வச்சு செக் பண்ணி பார்த்தேன், சப்போஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகலை.
கையில் கட்டினா ஒர்க் ஆகுது. அக்யூரிசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அக்யூரிசி ஓகே தான். அதாவது நான் சாம்சங் வாட்சோட கம்பேர் பண்ணி பார்த்தேன், மோர் தென் 99% வந்து ஓகே தான் இருக்குது. இந்த 1% நம்ம எப்போவுமே வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஃபார் நம்மளோட இதுக்கு தான் யூஸ் பண்ணிணுமே தவிர ஹெல்த் இஷ்யூக்காக நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஓகே தான் சொல்லணும். பட் லுக் எப்படி இருக்குது, நீங்கள் வெளியே கட்டு போகும்போது என்ன வாட்சின்னு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. பட் எல்லாரோட அட்ராக்ஷனும் அதோட ஸ்டாப்பில் தான் இருக்கும்னு தான் சொல்லணும். ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லா வாட்ச்லேயும் கொடுக்குற மாதிரி ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் வந்து உங்களுக்கு மோர் தென் கன்வீனியன்ட் தான், லோக்கல்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆப்பிள் வாட்ச் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் காஸ்ட்லியாக இருக்காது இது. ஸோ நீங்கள் பின்னு தான் இது ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மோர் தென் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். வெளியே சீப்பாக கிடைக்கிறது எல்லா வாட்ச்கள்லேயுமே கிடைக்கும். ஸோ என்னோட கன்க்ளூஷன், இந்த வாட்ச்சு 3500 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சின்ன வாட்ச் வேணும், லைட் வெயிட்டாக வேணும், ஆம்லெட் டிஸ்பிளே வேணும், ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் க்ளோன் மாதிரியே வேணும், அல்ட்ரா மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு மோர் தென் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பெசல்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த வாட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 வீக்கில் 10K 1K லைக்ஸும் வந்து ரீச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிவ்அவேக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். ஸோ இல்லைனா இந்த வாட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வாட்ச் வேணுன்றது கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்சை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டிங் அதிகமாக வருதோ, எந்த கலர் ஓட்டிங் அதிகமாக வருதோ அந்த வாட்ச் நான் எடுத்து வச்சிடுறேன். அடுத்த இப்போ இந்த வீடியோ 10K போகலனா கூட அடுத்த வீடியோ போச்சுன்னா கண்டிப்பாக நான் கிவ்அவே கொடுத்துட்றேன் நான். ஸோ மறக்காமல் கிவ்அவேக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா எதனா பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்க ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.